அன்பார்ந்தவர்களே, இன்று நமது தாயாம் திருச்சபையானது புனித யோவான் யூட்ஸ் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இவர் பிரான்ஸ் நாட்டில் நார்மாண்டிப் பகுதியில் சீஸ் என்ற மறைமாவட்டத்தில் கிபி 1601 ஆண்டு பிறந்தார். இவர் தனது 14 வயதில் இறை அழைத்தலை உணர்ந்த தருணத்தில் கற்பு வார்த்தைப்பாடு எடுத்து தூய வாழ்வுக்கு தன்னை தயார்படுத்தினார். இயேசு சபையில் சேர்ந்து படித்து முடித்த பிறகு பிரெஞ்சு ஆரட்டரி என்னும் துறவியர் சபையில் 1623 மார்ச் 25 தேதி சேர்ந்தார். பணிபுரிந்த இடத்தில் பாலியல் தொழிலாளர்கள் அதிகம். அவர்களை சந்தித்து அவர்களின் மறுமலர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்தார். தங்கள் வாழ்வில் நடந்தவற்றை கெட்ட கனவாக நினைத்து மறந்து மனமாற்றம் பெற மறைவுரையில் செய்தி பரப்பி வந்தார். மறைப்பணியாளராகி பல்லாண்டுகள் பங்குகளுக்கு சென்று போதிக்கும் பணியில் ஆர்வம் கொண்டிருந்தார். மறைப்பணியாளர் மடங்களில் சிறந்த மறைப்பணியாளர்களை உருவாக்குவதற்காகவும் நடத்தை கெட்டு ஆபத்து நிலையில் உள்ள பெண்களுக்கு அடைக்கலம் தந்து அவர்களை கிறிஸ்தவ வாழ்வில் நிலைநிறுத்துவதற்காகவும் சபைகளை நிறுவினார். இயேசுவின் இதய பக்தியையும் மரியாவின் மாசற்ற இதய பக்தியையும் வெகுவாக ஊக்குவித்து வளர்த்தார். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர்களுக்காகவும் வறுமையின் பிடியிலும் பணத்திலும் மூழ்கி கடை நிலையில் உழன்று துன்புறுவர்களையும் இனம் கண்டு அவர்களுக்கு மறைபணியாற்றினார். இறைவனின் அன்பையும் பராமரிப்பையும் பிறருக்கு உணர்த்தினார். இப்புனிதர் பிரான்சில் கேயின் என்னும் இடத்தில் 1680 ஆண்டு ஆகஸ்ட் 19 நாள் உயிர் துறந்தார். ஜபம். எல்லாம் வல்ல கடவுளும் தந்தையுமானவரே, கிறிஸ்துவின் அளவிட முடியாத செல்வங்களை எடுத்துரைக்க மறைபணியாளராம் புனித ஜான் யூட்ஸுக்கு வியத்தகு அருளை நீர் வழங்கினீர். அவருடைய முன்மாதிரியாலும் படிப்பினையாலும் நாங்கள் ஞானத்தில் வளர்ந்து நற்செய்தி ஒளிக்கு ஏற்றவாறு உண்மையோடு வாழ செய்தருளும். ஆமேன்.